வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டுஷர் டாக்டர் ஆன் கால் ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில இருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அது வகையில் இன்னும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறதுக்காக ஆஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வெல்கம் வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில் பல முறை சொரியாசிஸ் பற்றி பேசியிருக்கோம் பொதுவாக சொரியாசிஸ் அப்படின்ற ஒரு நோயை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு ஒரு மனசால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோயாக தான் இருக்குது ஏன்னா நமக்கு ஸ்கின்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஒரு சோஷியல் கேதரிங்க்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சொரியாசிஸ் நோய் கொஞ்சம் மன அழுத்தம் காரணமாக அதிகப்படியாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வீட்டில் இருந்தபடியே சொரியாசிஸ்க்கு எப்படிலாம் அவங்க தீர்வு காணலாம் முழுமையான தீர்வு எப்படி காணலாம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே நமக்கு தொடர்ந்து ரிப்பீட்டடாக வந்து வரும் நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இப்போ சொன்ன மாதிரி வந்து அதிகமாகும் அந்த பேச்சஸ் ரொம்ப வந்து அதிகமாகும் அதுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆனால் நம்ம சித்த மருத்துவத்திலருந்து மெடிசின்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அது வந்து நார்மல் கொண்டு வந்துட்டு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் வந்து ஃபுட் மாடிஃபிகேஷன் இது மாதிரி மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சொரியாசிஸ்க்கு ஒரு முழுமையான தீர்வுக்கு தொடர்ந்து வந்து அதுக்கு மாத்திரைகள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இல்லை வந்து எக்ஸ்னலாக வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்ப நம்ம வந்து மருந்துகள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இப்போது வந்து சொரியாசிஸ் அப்படிங்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு இம்யூன் டிசிஸ் அப்படி இருந்தாலும் கூட நமக்கு இது ஒரு கண்ம நோய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு கண்ம நோயாக இருந்தாலும் கூட அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அகஸ்தியர் பரிபூரணம் நானூறு அந்த நூலில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு கண்ம நோயாக இருந்தாலும் இதற்கு வந்து அது குறிகுணங்களுக்கு அதில் நோய்களுக்கான தீர்வுகள் இருக்குது முழுமையான தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து நம்ம மருத்துவம் சொரியாசிஸ்க்கு எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து சொரியாசிஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நார்மலாக முழுமையான தீர்வு நிரந்தர தீர்வு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஆட்டோயமன் டிசீஸ் அப்படின்னு எடுத்துக்கணவு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லாமல் நமக்கு ஸ்கின்ல வந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து ஆட்டோயமன் டிசீஸ் அப்படின்னு சொல்லணும்னா நோய் எதிர்ப்பு சக்தியே வந்து நமக்கு எகென்ஸ்ட்டாக வந்து ஃபா ஆக்டிவ் ஆகும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமன் டிசிஸ்ன்னு சொல்கிறோம் அதை வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு இம்யூன் சிஸ்டத்தை வந்து ரெகுலர் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் இப்போ இந்த சோரியாசிஸில் வந்து நமக்கு அந்த தோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கேல்ஸ் மாதிரி செதில் மாதிரி வந்து வருது மீன் செதிலோட அந்த ஸ்கேல்ஸ் மாதிரி வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து வெளிப்படுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சொரியாசிஸ் நோயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தோல் நம்மளுடைய ஸ்கின்னு பிளஸ் அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய சளிச்சவு இது ஃபுல்லாகவே வந்து முழுவதுமே வந்து பாதிக்கணும் ஸ்கின் நம்மளுடைய தலைப்பகுதியிலேருந்து கால் பகுதி வரல இருக்கக்கூடிய தோல் பகுதியும் அதோடைய சளிச்சவையும் வந்து பாதிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு சரும நோய் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் நம்ம ஸ்கின் முழுவதுமே வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து ஏன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு நார்மலான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அன்றாடம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நமக்கு ஸ்கின் மூலியமாகவும் வந்து வெளிப்படும் அப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் இறந்த செல்கள்லாம் நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும் ஒவ்வொரு நார்மலான ஒரு ஹெல்தி பர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து அந்த டெட் செல்ஸ் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ வந்து நமக்கு அதிகமாக வந்து கண்ணுக்கு தெரியாம நமக்கு வந்து நடக்கும் அந்த ப்ராசஸ் அதே வந்து இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை வெளியேறக்கூடிய அந்த டெட் செல்ஸ் கழிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றிலேருந்து ஒரு நான்கு நாட்களுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ அந்த டெட் செல்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்னில் வந்து அந்த மீன் செதில் மாதிரி ஸ்கேல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அந்த கொட்டுற மாதிரியான தன்மைகள் இதெல்லாமே வந்து நமக்கு அந்த மூன்றுலேருந்து நான்கு நாட்களுக்குள்ள நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வெளியேறும்போது தான் நமக்கு ஸ்கின்னில் வந்து ஆகும் ப்ளஸ் வந்து தோல் உரியிற தன்மையாகவும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது அதனால் வந்து இப்போ வந்து நமக்கு பெரிய ஒரு இப்போ வந்து சோஷியல் ஒரு இதுக்கு வந்து போகணும் அப்படின்னா கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளேருந்து வரக்கூடிய கழிவுகள் தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒன்ஸ் வந்து வெளியில் வராமல் மூன்றுலேருந்து ஒரு நாலு நாட்களுக்குள்ளே வரும்போது தான் நமக்கு வெளிப்படையாக நம்ம பார்க்கும்பொழுது அந்த தோலில் ஏற்படக்கூடிய நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள்லாம் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அதை பொறுத்து வந்து இந்த மாதிரி நோய்கள்லாம் நமக்கு அதிகமாக வந்து பாதிக்காமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ஸ்னாலையும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்னாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோரியாசிஸ் பேஷன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக அக்ரவேட் ஆகி வந்திருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பாதிப்படைகிறாங்க இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்றாடம் வந்து நம்ம தூங்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி இல்லை வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம ஒர்க்லையாக இருந்தாலும் சரி வீட்லேயே இருந்தாலும் நம்ம ஓவராக வந்து ரொம்ப மன குள்ளே போகிறது இல்லை ரொம்ப கவலைப்படுறது ஒரு விஷயத்தை வந்து டீப்பாக ரொம்ப வந்து யோசிக்கிறது உடனே உடனே வந்து கோபப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகும் போது இப்போது நிறைய வந்து நமக்கு இந்த மாதிரியான சோரியா சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு மன அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னாலும் இந்த டிசீஸ் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய லங் டிசீஸ் இப்போ நுரையீரலில் ஏதாவது நமக்கு பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் அந்த அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் வந்து லங் டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஸிஜனேட்டட் ரேட்டட் ப்ளட் அதாவது வந்து நம்மளுடைய ரத்தத்தை வந்து சுத்திகரித்து இருந்து நமக்கு பியூர் பிளட் ஃபுல்லாக நம்ம உடல் முழுவதும் வந்து பரவ ஆரம்பிக்கிறது அப்போ நமக்கு ரத்தத்தில் வந்து சம் அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கின் வழியாக நமக்கு வந்து வெளியேறும் அப்போ லங் டிசீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது தொடர்ந்து வந்து நமக்கு இந்த சொரியாசிஸ் வந்து நமக்கு அதிகமாகிறதுக்கு அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த உணவு முறைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வாமையான ஒரு விஷயம் இப்போ ஏதாவது ஒரு உணவு வந்து நமக்கு அலர்ஜியான ஒரு உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு ரத்தத்தில் பொழுது அது வந்து நமக்கு வெளியேறும் பொழுது தான் நமக்கு ஸ்கின்ல வந்து பேச்சஸ் இதெல்லாம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது ஆல்ரெடி வந்து இப்போ சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுக்கும் பொழுது அது வந்து இன்னும் வந்து அந்த அலர்ஜிஸ் வந்து நம்ம ரத்தத்தில் சேர்ந்து நமக்கு ஸ்கின் வழியாக அந்த பேச்சஸ்லாம் இன்னும் அதிக வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு அதனால எது பொருட்கள் வந்து நமக்கு ஒவ்வாமையா இருக்கும் அதை வந்து நம்ம ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து இந்த பேச்சஸ் வந்து ஏற்படுறதுக்கு நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது இப்போ அடுத்து பார்த்தோம்னா ட்ரைனஸ் இப்போ வந்து நமக்கு ஸ்கின்னில் வந்து வறட்சி தன்மை வந்து ரொம்ப அதிகமாகும் போது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் பேஷன்ட் வந்து பனி குளிர் குளிர்காலங்களையும் வந்து அந்த வர தோல் வந்து வறண்டு வெடிச்சு அதுலேருந்து வந்து தண்ணி வடிகிற மாதிரி அந்த தோல் எல்லாமே வந்து வறண்டு போய் நமக்கு உரியிற தன்மைகள் இதெல்லாமே வந்து நமக்கு ஸ்கேல்ஸ் எல்லாம் உருவாக அதிகமாக வந்து உதிர ஆரம்பிக்கும் அந்த ப பனிக்காலங்களையும் குளிர்கால பழக்கவழக்கங்களும் ஏன் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு உடலில் வந்து அந்த நெய்ப்பு பசையே நம்ம ஸ்கின்ல வந்து இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ட்ரைனஸ் ஆகும்போது வறட்சி தன்மை ஆகும்போது நமக்கு அந்த ஸ்கேல்ஸ் வந்து அந்த கிளைமேட்டில் வந்து நமக்கு அதிகமாகிற மாதிரி அந்த பேச்சஸ்லாம் நமக்கு அதிகமாகதிரியான சிம்டம்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகப்படுது இன்னும் அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு நமக்கு இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி வந்து நமக்கு வேறு ஏதாவது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துச்சு நமக்கு ஹார்மோனில் வந்து நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பேச்சஸ் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம ப்ராப்பராக அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து அதை வந்து நம்ம ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணிட்டோம் அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து சோரியாசிஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு குறிப்பிட்ட காலவிலேயே நம்ம நார்மல் கொண்டு வந்துக்கலாம் இல்லை வெளியில் எக்ஸ்னலாக அந்த பேச்சஸ் வந்து வரும்போது மட்டும் ஆயில் அப்ளிகேஷன்ஸோ இல்லை வந்து இது க்ரீம்ஸோ இந்த மாதிரி மட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து திரும்ப திரும்ப நமக்கு அந்த பேச்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நோயோடைய மூலக்கார காரணம் என்ன எதனால அந்த நோய்கள் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு எந்த விஷயத்தினால நமக்கு வந்து அந்த நோய் வந்து அதிகப்படுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி அந்த மூல காரணத்தை வந்து நம்ம சரி பண்றதுக்கும் அதனுடைய நோயின் தாக்கம் வந்து அதிகப்படுது எந்த விஷயங்கள் நமக்கு அன்றாட வாழ்வில் நம்ம வந்து ப பண்ணும்போது நமக்கு அக்ரவேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்ம சரி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆப் ஆட்டோமே டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த சொரியாசிஸ் அதாவது செதில் உதிர் நோய் காலாஞ்சோக்கப்படைய நோய் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தீர்வு கொண்டு கொள்ள முடியும் இப்போ நம்ம சித்த மருத்துவத்தில் நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சொரியாசிஸ் வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான்கு தலைமுறைகளாக பார்த்தோம் அப்படின்னா அனுபவ முறையில் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி பாடல்கள் வந்து குறிப்பிட்டிருக்க மாதிரியான மொழிகள் வந்து நம்ம வந்து சொந்த முறையிலே வந்து நம்ம தயாரித்து அந்த மூ மருந்துகள் வந்து நம்ம தயாரித்து நம்ம கொடுக்கும்பொழுது தான் நோயோடைய மூல காரணத்தை அறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் வந்து கொடுக்கறதுனால தான் நம்ம சொரியாசிஸுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலில் நமக்கு தலையிலேருந்து கால் வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன்ஸ் செதில் மாதிரி அவங்க கன்சல்டேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கட்ட க்ளீன் பண்ணக்கூடாது அளவுக்கு வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து தோல் உதிடுற தன்மை வந்து அதிகமாக இருக்கிற பேஷண்ட்ஸ் கூட நம்ம மருத்துவம் கொண்டு கொடுத்து நம்ம நோயோடைய மூல காரணத்தை வந்து நம்ம அறிஞ்சு அதற்கேற்ற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அதை வந்து சா நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொரியாசிஸ் வந்து நமக்கு அப்பப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு அக்ரவேட் ஆகும் திரும்ப வந்து சப்சைட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கோம் இதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மருத்துவம் எடுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அதை தொடர்ந்து நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது வந்து சொரியாட்டிக் ஆர்த்ரேட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சந்துவாத சூழ்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து நமக்கு வாதம் வந்து சேரும்போது அதான் சந்துவாத சூளை அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் வந்து நமக்கு வீக்கங்கள் வலிகள் அந்த கை கால்களை வந்து விரல்களை வந்து மடக்கிறதுக்கோ நீட்டுறதுக்கோ முடியாமல் அந்த ஜாயிண்ட் செய்யக்கூடிய வேலைகள் வந்து செய்ய முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மூட்டுகள்லேயும் வந்து வீக்கம் ஏற்பட்டு நமக்கு வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் அதனால் வந்து சொரியாசிஸ் நமக்கு இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையிலேயே வந்து நம்ம மருத்துவம் எடுத்து வந்து நார்மல் கொண்டு வந்துக்கணும் தொடர்ந்து வந்து நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னாவே இல்லை எக்ஸ்னலாக மட்டும் அந்த டைமுக்கு மட்டும் வந்து நம்ம மருத்துவம் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னா அந்த சிம்டம்ஸ்க்கு அந்த கின் ஸ்கின்லில் ஏற்படக்கூடிய அந்த பேச்சஸ்க்கு மட்டும் வந்து நம்ம மருத்துவம் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப ரிப்பீட்டடாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை தொடர்ந்து சொொரியாசிஸ்னால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய சொரியாட்டிக் ஆர்த்தரிட்டிஸ் கண்டிஷன்ஸும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நிறைய பேஷன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருபது வருஷமாக இருக்குது பதினஞ்சு வருஷமாக இருக்குது எனக்கு இந்த கிளைமேட் மாறும்போது இப்போ ஒரு வருடத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு சப்சைட் ஆகிடும் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் அப்படியே வந்து அந்த டைமுக்கு மட்டும்

ஓகேமா ஸ்கின்ல ஏதாவது அரிப்புகள் தடிப்பு இருக்குங்களா ஆமா ஆமா அரிப்பு இருக்கு அரிப்பு இருக்கு அப்பப்ப கிண்டு கிண்டா ஆயிடுது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் ஈர துணி போட்டு போட்டு தொடைக்கிறேம்மா தொடைச்சிட்டு அப்புறம் அந்த எச்சில் கொஞ்சம் அரகன பிறகு அந்த தடிப்பு வந்து மறுபடியும் வருதுமா காலையில அஞ்சரை மணிக்கு தலை ஊற ஆரம்பிச்சிருக்குமா சரிங்கப்பா ஓகே ராத்திரியும் அப்படிதான் இருக்குமா சரிங்கம்மா இப்போது நமக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் அதாவது ஏரியா அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு நமக்கு பிளட்டில் வந்து அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது உணவுப் பொருட்கள்னாலயோ இல்லை வந்து டஸ்ட்டு படுறதுனாலையோ இல்லை எந்த விஷயத்தினாலும் நமக்கு வந்து அலர்ஜி இருக்கோ நமக்கு ரத்தத்தில் வந்து நம்ம ப்ளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இஎஸ்ஆர் ஐஜி இதெல்லாமே வந்து நார்மலாக இல்லாமல் நம்ம அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த ரத்தத்தில் வந்து நமக்கு அலர்ஜிஸ் இருக்கும்போது தான் நமக்கு ஸ்கின் வழியாக வந்து அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஊரல் தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த நம்ம வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு தடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸோல் வந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலாக அது வந்து நார்மல் ஆகிடும் நம்ம எந்த மாதிரி வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறோமோ அந்த சைஸ்லேயே நமக்கு வந்து தடிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து ஃபஸ்ட்டு உள்ளுக்கு எடுத்துக்கணும் நமக்கு ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவம் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி திரும்ப திரும்ப அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்காத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு அலர்ஜியான உணவு எடுக்கிறீங்க எப்படி நான் கண்டுபிடிக்க இப்போ ஒரு சில பேர் வந்து நம்ம கத்திரிக்காய் எடுத்தோம் அது வந்து அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணுவோம் இல்லை வந்து கருவாடு இந்த மாதிரி மீன் வகைகள் எடுக்கும்போது நமக்கு அலர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நமக்கு எது அலர்ஜி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் என்ன உணவு எடுக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து அலர்ஜி வந்து நமக்கு இருக்குது நமக்கு தடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா இன்றைக்கி என்ன உணவுகள் சாப்பிட்டோன்னு பார்த்துட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் திரும்பவும் அதே மாதிரியான உணவுகள் பொழுதும் திரும்பவும் உங்களுக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் இருக்குது தடிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு அலர்ஜியான விஷயம் திரும்ப வந்து அந்த அலர்ஜியான உணவுப் பொருட்கள் வந்து நீங்கள் எடுக்கணுங்கிறதுல ஒரு பொருள் வந்து நமக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா லைஃப் லாங் வந்து நமக்கு அதுக்கு ஒவ்வாமை தான் திரும்ப திரும்ப நம்ம எடுத்தோம் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்ப எடுத்தால் கூட நம்ம ரத்தத்தில் வந்து நமக்கு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு அலர்ஜி ஆகும்போது நமக்கு திரும்ப ஸ்கின்ல வந்து தொந்தரவுகள் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் வந்து எந்த உணவு வந்து உங்களுக்கு எடுக்கும் பொழுது அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம் இப்போ வீட்டிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல் வந்து நல்லாவே வந்து ஒரு பிளட் ப்யூரிஃபையர் அதை வந்து நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு அருகம்புல் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் அருகம்புல் வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ரெண்டு ஒரு வெற்றிலை ரெண்டு வந்து மிளகு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு இரநூறு எம்எல் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா சுண்டை காய்ச்சிட்டு அதை வந்து ஒரு ஐம்பது எம்எல் வர மாதிரி வடிகட்டி நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம் டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம் இது தொடர்ந்து வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ளட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் ஃபுல்லாக வந்து எலிமினேட் ஆகிடும் ஸ்கின்னில் வந்து அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் இப்போ வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரலாக அந்த தடிப்புகள் அரிப்புகள் வரும்போது மட்டும் நீங்கள் ஸ்க்ராச் விடாமல் நார்மல் நம்ம செக்கில் ஆட்டினா கோகனட் ஆயில் மட்டும் வந்து நீங்கள் மைல்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கனாவே போதும் இதுக்கு வந்து பெருசாக வந்து ஆயிலோ இல்லை க்ரீமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது மருந்துகள் வந்து ஆயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி போடணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எக்ஸ்ட்ரலாக போடுறத விட உள்ளுக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நார்மல் ஆயிடுமா இப்போ நான் சொன்ன அந்த அருகம்புல் புல் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட நம்மளோடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கான மருத்துவம் வந்து கொடுக்கிறோம் அதே மாதிரி திரும்ப திரும்ப வந்து நமக்கு அலர்ஜி ஆகாத மாதிரியான உள்ள வந்து கேப்சுல்ஸும் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே திரும்ப ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து வராம பார்த்துக்கலாமா நீங்க நேர்ல கூட வந்து பார்க்கலாம் நன்றி கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க ஹலோ ஹலோ மேடம் வணக்கம்ங்க வணக்கம் சார் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் மணிங்க நான் பொள்ளாச்சில இருந்து பேசணுங்க ஓகே மணி இது யாருக்கான கேள்வி சார் எனக்கு எனக்கா தானுங்க வயசு அறுபத்தி ஆறுங்க ஓகே ஃபைன் சார் டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க தொடர்ச்சியா பேசலாம் வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் டாக்டர் அவர்களே வணக்கம் சொல்லுங்க சார் அதான் பாருங்க இந்த இட இடது கால் புடிங்கால் வலிங்க ஓகே டாக்டர் மருந்து போய் சாப்பிட்டங்க அவர் வாத்து போட்டு எலும்பு வளர்ந்திருக்கு அதனால உங்களுக்கு இப்படிதா இருக்கு அப்படிண்டாருங்க சரிங்க சார் நீங்க சாப் சாப் ஒண்ணுமே கேட்கலீங்க சரிங்க சார் அப்புறம் வந்து நைட் 10 மணிக்கு படுத்துமே கால 6 மணிக்கு எழுந்திருப்பீங்க 6 மணிக்கு எழுந்திருக்கும் போது நடக்க முடியாதுங்க ஓகே சார் அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுதுங்க ஓகேங்க சார் ரிலீப் ஆயிடுவோம் பத்து பேருக்கு உட்கார்ந்து நேரில் உட்கார்ந்துட்டு எழுந்திட்டோம்னா மருதம் அந்த புதிய அப்படியே இழுத்து பிடிக்குதுங்க சரிங்க சார் அதான் என்னன்னு தெரியல அதான் உங்கள் ப்ரோக்ராம் வந்து டெய்லி பாப்புங்க புதிய உகத்துல ஓகேங்க சார் நான் அப்போ சொல்றதை நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க அந்த முறைகள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் வீட்லயே இப்போ அந்த குதிகால் வலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் வந்து நமக்கு ஆயிருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதாவது கேல்கேனியஸ் பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க குதிக்கால் வாதம் அப்படின்னு வந்து நம்ம சொல்வோம் சித்த மருத்துவத்தில் இப்போ அந்த நம்மளுடைய கணுக்கால் பகுதிகளுக்கு அதாவது குதிகால் பகுதிகளில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம பென்சில் டிப் அந்த பேனா டிப் மாதிரி நமக்கு ஒரு போன் க்ரோத் வந்துருக்கும் அதோட முனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும் அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து நைட் நான் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட்டில் இருந்துட்டு திரும்ப வந்து எந்திரிச்சு நடக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஜாஸ்தியா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு ஃபைவ் ஒரு அஞ்சு முறை ஆறு முறை வந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வழிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க ஒரு டென் மினிட்ஸ் இப்போ சேர்ல வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க உட்கார்க்கீங்க அப்படின்னு திரும்ப எதிர்ச்சி நடக்கணும் அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து அதிகமாகும் அந்த எலும்பு அந்த குரோத் வந்து என்னாகும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நடக்கும்பொழுது அந்த வந்து நமக்கு தரையில் வந்து நமக்கு பதியும்போது வலிகள் வந்து அந்த ஷார்ப்னஸ்னால வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் பயப்படணுங்கிறதுல இப்போ உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிகால் வாதமுக்கு கோரைக்கிழங்கு வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் அது மட்டும் வாங்கிட்டு நல்லா அவியல் மாதிரி வந்து நீங்கள் அதை வந்து அவிச்சிட்டு நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி வந்து நம்ம அவியல் பண்ணிவிட்டு அந்த கோரைக்கிழங்காக திரும்ப அதை எடுத்து நிழலில் வந்து உலர்த்திடுங்க நல்லா உலர்த்தி அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பாலில் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம் ஒரு த்ரீ கிராம் வந்து பாலில் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க அந்த கோரைக்கிழங்கு பொடி மட்டும் நீங்கள் பாலில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் இது கூட இது கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த டிப்பை வந்து நம்ம பென் பண்ணுற மாதிரியான எக்ஸ்ட்ரலாக வந்து ஒரு சில வழிமுறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ நீங்கள் வந்து தழுதாழை உத்தாமணி ஆமணக்கு இந்த மாதிரி இலை இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பொட்டின மாதிரி கூட வந்து நீங்கள் காட்டன் டவலில் வச்சு கட்டிவிட்டு அதை வந்து விளக்கணையில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட்டிட்டு நீங்கள் அந்த ஆயிலை வந்து டிப் பண்ணி டிப் பண்ணி அந்த குதிகால் பகுதிகளில் வந்து நீங்கள் வந்து ஒத்திரம் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாலும் அந்த வழிகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அந்த ஷார்ப்னஸும் நமக்கு வந்து பெண்டாக ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட பொள்ளாச்சிலேயே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம் இந்த கால்கேனியஸ் பர் குதிகால் வாதம் அப்படிங்கிற இந்த நோய்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரலாக வந்து வர்ம தெரப்பிகளும் கொடுக்குறோம் அந்த வழிகளை வந்து அந்த குதிகால் பகுதியில் இருக்கக்கூடிய வழிகளுக்கு வந்து வர்ம சிகிச்சைகளும் வந்து மேற்கொண்டு உள்ளுக்கும் வந்து மருத்துவம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து வழிகள் இல்லாமல் நம்ம அந்த எக்ஸ்ட்ரா போன் குரோத்தை வந்து நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ண முடியலனாலும் அந்த ஷார்ப்பனஸை மட்டும் நம்ம வந்து பென்ட் பண்ணிட்டு வழிகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்க முடியும் சார் நீங்கள் நேரிலே நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சிலேயே இருக்குது நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன மேடம் என் பேர் லதா மேடம் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம் ஓகே லதாம்மா உங்க பொண்ணோட வயசு பதினேழு வயசு ஆகுது மேடம் ஓகே டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க பேசலாம் ஹலோ வணக்கம் டாக்டர் வணக்கம் சொல்லுங்கம்மா மேடம் என் பொண்ணுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து சீனியர் நிற்காம போயிட்டே இருக்கு மேடம் சரிங்கம்மா அவளுக்கு எதுவுமே மூணு மாசத்துக்கு ஒருத்த ரெண்டு மாசத்துக்கு தான் வரும் இந்த வாட்டி அதே மாதிரிதான் வந்துச்சு ஆனா வந்து ஒரு ஒன் வீக் இருக்கும் நின்றோம் ஆனா இந்த வாட்டி இருபது நாள் ஆயிடுச்சு அவளுக்கு நிச்சயமே இல்லை நம்ம கிடையாது வெளியே போக முடியாது சரிங்கப்பா ஓகேம்மா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மெனரோஜியா கண்டிஷன் நமக்கு அதிகமாக வந்து பீரியட்ஸ் போகுது அதுவும் இல்லாமல் இரெகுலராக இருக்குது மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கர்ப்பப்பையில் நமக்கு அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா இல்லை ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் நமக்கு இர்ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இப்போ வந்து செவன்டீன் இயர்ஸ் தான் சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த ஆரம்ப நிலையிலேயே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதை தொடர்ந்து இன்னும் கர்ப்பப்பையில் அதிகமான தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து அந்த ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கா அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா எதனால் வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகுது ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் ஒரு யுஎஸ்டி ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் வந்து நேரில் போய் பார்க்கலாம் அது கூட இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொட்டை பாக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் வந்து கொடுங்க காலையிலேயும் நைட்டு ரெண்டு வேலையும் வந்து ஒரு த்ரீ டேஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இந்த அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் உடனே சடனாக ஒரு வேலை எடுத்த உடனே வந்து ஸ்டாப் ஆகாது நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் வந்து தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட கண்டிப்பாக வந்து ஒரு யுஎஸ்டி ஸ்கேன் எடுத்துகிட்டு எதனால் வந்து இந்த ஓவர் ஃப்ளோ ஆகுது இரகுலர் பீரியட்ஸ் இருக்குது வேற ஏதாவது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து மருத்துவம் எடுத்துக்கணும் இப்போ நான் வந்து அந்த பாக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வந்து மருத்துவம் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே திரும்ப இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாமா நம்மளுடைய ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலில் கூட நம்ம அந்த மாதிரி கர்ப்பையில் இருக்கப்படக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருந்தாலும் சரி அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது நமக்கு ஓவேரியன் சிஸ்டம் இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இயற்கையாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையை வந்து தூண்டி விட்டு நம்ம பீரியட்ஸ் வழியாகவே வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே நம்ம வெளியேற்றி ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ்லேயே நம்ம வந்து நார்மல் கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் பயப்படுங்கிறதுல நம்முடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் நம்பரில் நேர்ல கூட போய் பார்க்கலாம் நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் ஹலோ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன பேர் பிரபு தேனியில இருந்து பேசுறேன் மேடம் ஓகே பிரபு இது யாருக்கான கேள்வி எனக்கான கேள்வி தான் மேடம் உங்க வயசு என்ன சார் 31 மேடம் ஓகே டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் எனக்கு ஒரு 6 मंथ தான் வந்து தலையில பாத்துட்டீங்கனா அந்த ஒரு மாதிரி செதில் இதா வந்துட்டே இருக்கு அதிகமா வருது சரிங்க சார் தலையில அதிகமா வருது அப்புறம் காதுல கூட கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு சரிங்க சார் காது காது பின்புறத்துல அந்த மாதிரி இருக்கு சரிங்க சார் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு முடி கொஞ்சம் முடி கூட்டுது மேடம் ஓகே பொடுகு மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்துச்சா டாண்ட்ரஃப் இருந்துச்சுங்களா இல்ல டாண்ட்ரஃப்ல இல்ல மேடம் ஸ்கேல்ஸ் மாதிரி இப்ப ஊரியது தலை பகுதியில்ல ஆமா ஆமா அதிகம் ஊரியது சரிங்க சார் எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு இது எனக்கு ஒரு 6 मंथ மேல இருக்கு மேடம் இப்ப 2 மாசம் அதிகமா இருக்கு சரிங்க சார் இப்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து பேச்சஸ் இருக்குது நமக்கு வந்து சொரியாசிஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது நமக்கு உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தலைப்பகுதியில் மட்டும் வந்திருக்கும் ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்வோம் அந்த பேச்சஸ்லேருந்து அந்த செதில்கள் வந்து நமக்கு நம்மளுடைய காது பகுதிகளில் நமக்கு ஷோல்டரெல்லாம் படும்போது நமக்கு அங்கேயும் வந்து பேச்சஸ் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது இப்போ இந்த சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாவே ஃபர்ஸ்ட் வந்து வெளியில் எக்ஸ்ட்ரலாக ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் போடுறத விட நம்ம பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவம் வந்து உள்ளுக்கு எடுத்து அதே மாதிரி எக்ஸ்னலாகவும் ட்ரை ஆகாத மாதிரியான ஆயில் உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து கார்போஹரிசி வாங்கிக்கோங்க அது கூட வந்து வசம்பு காய்ச்சிக்கட்டி இது மூணும் வந்து வாங்கிட்டு நல்லெண்ணெயில் வந்து நீங்கள் போட்டு காய்ச்சிட்டு அந்த எண்ணெய் வந்து நீங்கள் அந்த தலைப்பகுதியில் அந்த பேச்சஸ் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஆஃப் நல்லா வந்து அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் அந்த காது பகுதிகள் ஷோல்டரில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ்க்கையும் இந்த ஆயிலே வந்து நீங்கள் போடலாம் அதே மாதிரி உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரங்கிப்பட்டை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் அந்த பரங்கிப்பட்டை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து பாலில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாலில் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோரியாசிஸ்க்கு நம்ம ஒரு முழுமையான தீர்வு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து குறிப்பாக சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நீங்கள் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட வந்து ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துஉமுறைகளையும் வந்து உள்ளுக்கு எடுத்துட்டு உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேத்துறதுக்கான மருத்துவமும் ப்ராப்பரா எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப ரிபீட்டடா நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாம பாத்துக்க முடியும். சார் இல்ல வேற எதனால இந்த நோய்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு? ஏதாவது அது உணவுல பொருட்கள்ல வந்து அலர்ஜி இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு ஏற்ற மாதிரி வந்து மருத்துவம் எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிடல் கூட நீங்க நேரில் கூட போய் பார்க்கலாம். ஹலோ. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? நான் இங்கே வந்து கூடாஞ்சேரியில இருந்து சந்தானம்னு பேசுறேன் மேடம் ஓகே சார் இது யாருக்கான கேள்வி எனக்கு அதுதான் மேடம் உங்க வயசு என்ன சார் எனக்கு ஐம்பத்தி அஞ்சு ஓகே டாக்டர் இணைப்பில்தான் இருக்காங்க உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம் மேடம் நான் இவ்வளோ நாளாக ட்ரைனிங் டெக்ஸில் தான் போயிட்டு இருந்தேன் திருவெட்டூர் போக அறுபது கிலோ மீட்டர் வரது அறுபது நூற்றி இருபது கிலோமீட்டர் பைக்ல போ போறேன் ஓகே சார் அதனால வளதை ஆக்சிலேட்டர் கொடுக்குறதுனால அந்த வலது நெய் மோதிர வரம் இருக்குதுங்களா அது இப்ப ஒரு வாரமா என்ன ஆயிருதுன்னா தூங்கி எழுந்த உடனே கையை மடக்கும் போது ஒரு மாதிரி அனீசியா இருக்கு மடக்குன்னு சவுண்ட் வருது அந்த ஒரு தரவு மட்டும் சரிங்க சார் அதுக்கு என்ன பண்றது மேடம் ஓகேங்க சார் வேலை கழுத்து பகுதிகளில் வலி இருக்குங்களா வலி அங்கேருந்து பரவாயில்லா இல்ல எனக்கு ஆல்ரெடி இது டிஸ்லோகேட் ஆயிருந்தது மேடம் லெஃப்ட் ஷோல்டர் ஓகே அதனால கழுத்துக்கும் அந்த ஷோல்டருக்கும் லேசா பெயின் வரும் வரும்போது போகும்போது தெரியாது வரும்போது ஆடிக்கு முடிஞ்சு வர்றப்போ கொஞ்சம் லேசா பெயின் இருக்கும் அப்புறம் படுத்தீங்கன்னா காலங்க தெரியாது அப்ளை பண்றது தெரியாது ஓகேங்க சார் இப்போது நமக்கு தான் உங்களுக்கு வந்து வழிகள் இருக்குது இப்போ வந்து ரொம்ப தூரம் வந்து நீங்கள் ப பைக் ஓட்டுறதுனால தான் வழிகள் இருக்குது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டிஸ்லொக்கேஷன் ஆகிருக்கு அப்போ பிளட் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக வந்து போகல அப்படின்னாலும் நமக்கு வழிகள் வந்து இருக்கும் அந்த கையோடையே நம்ம ரொம்ப அதிகமாக வந்து அந்த ஷோல்டருக்கு வந்து வேலைகள் கொடுக்கும்போது நமக்கு வழிகள் இருக்கும் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டினா கோகனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க அது கூட வந்து ஓமம் வந்து நம்ம நார்மல் பசும் பாலில் வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து ப பச்சை புறம் இது வந்து சேர்த்துட்டு நீங்க நல்லா காய்ச்சிட்டு அந்த நொரை வந்து நல்லா வந்து அடங்கிட்டு உங்களுக்கு நார்மல் ஆகிடும் அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த ஆயிலை வந்து நீங்கள் அந்த கை பகுதிகளில் நீங்கள் விரல் பகுதிகளில் அந்த டிஸ்லோக்கேட் ஆன அந்த ஷோல்டர் பகுதிகளில்லாம் வந்து அப்போர்ட் பொசிஷனில் மேல் பக்கமாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னாவே வலிகள் வந்து குறைஞ்சிரும் இப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணாத மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே வலிகள் இல்லாமல் வந்து பார்த்துக்கலாம் இப்போ ஆல்ரெடி வந்து டிஸ்லோகேட் ஆயிருக்கு நமக்கு திரும்ப வந்து வந்து ப்ராப்பராக நம்ம வச்சு நம்ம இப்போ நமக்கு இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப நம்ம அதிக நமக்கு வேலைகள் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் அந்த தசைநார்கள் நமக்கு கொஞ்சம் வந்து வலிகள் வந்து அதிகமாக தான் செய்யும் அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப வெயிட் வந்து தூக்குறது அந்த மாதிரி வந்து இல்லாமல் நீங்க வந்து பார்த்துக்கலாம் இப்போ சொன்ன இந்த ஆயில் மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் இது கூட வந்து உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமுக்கரா கிழங்கு மட்டும் நீங்க நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிக்கலாம் அது வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு பாலில் வந்து ஒரு த்ரீ கிராம் காலையிலேயும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க இந்த அமுக்ரா வந்து ஒரு நர்வன் டானிக் அதாவது நமக்கு நரம்புகளுக்கு வந்து ஒரு பலத்தை வந்து கொடுக்கும் ப்ளட் சர்க்குலேஷனும் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் நல்லா இந்த அமுக்கிற கிழங்கு பொடி நீங்கள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நமக்கு டிஸ்லோகேஷன் ஆகி நமக்கு ஸ்ட்ரெயினால் ஏற்படக்கூடிய வழிகளுக்கும் ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வழிகள் இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் நம்மளோடைய ஆர்ஜிஆர் ஹர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா டீநகரில் இருக்கணும் நேரில் கூட வந்து பார்க்கலாம் சார் தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலோ இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன மேடம் நான் உங்கள் பேர் என்னம்மா

மோஷன்லாம் நல்லா ஃப்ரீயா போறாங்களா சரிங்கப்பா இப்போ குழந்தைகளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பசித்தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ராப்பராக வந்து சாப்பிடல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து கரெக்டாக போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போகிறாங்களா இல்லை டெய்லி வந்து மோஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து நம்ம பார்க்கணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதியில் வந்து புழுக்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கும் வந்து நம்ம மருத்துவம் வந்து ப்ராப்பராக எடுக்கணும் நமக்கு வயிற்றில் வந்து புழுக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து எல்லாமே வந்து அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் நமக்கு எடுத்துட்டு நமக்கு ப்ராப்பராக உடல் வந்து நமக்கு வெயிட் போடுற மாதிரியோ இல்லை நமக்கு தேவையான சத்துக்கள் வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்காம இருக்கும் இல்லை நமக்கு முகப்பகுதிகளில் எதாவது பேச்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் நம்ம கண்ணப்பகுதிகளில் வந்து ஏதாவது ஒயிட் பேச்சஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வயிற்றில் வந்து புழுக்கள் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் இப்போ நீங்கள் வீட்டிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து வாய் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் வாய்விடங்கம் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு நைட்டு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து கொடுங்க ஒரு த்ரீ டேஸ் வந்து கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஃபோர் டேஸ் வந்து கேப் திரும்ப ஒரு த்ரீ டேஸ் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு கோர்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே நமக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா புழுக்களும் வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும் மோஷன் வழியாகவே வந்து வெளியேற ஆரம்பிக்கும் மோஷனும் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் பசியும் நல்லா எடுக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து ரொம்ப ஸ்வீட் ஐட்டம்ஸு பால் சார்ந்த உணவுகள் அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பசித்தன்மை வந்து அதிகமாக இருக்காது மாதிரி காய்கறிகள் பழங்கள் இது மாதிரி வந்து நிறைய கொடுக்கும்போது நல்லா இப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்க பிஎம்ஐ வந்து செக் பண்ணிட்டு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ப்ராப்பராக இருக்காங்களா நமக்கு ஹீமோகுளோபின் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம் அப்படினாவே பெண் பிள்ளைகளுக்கு பொதுவாக நமக்கு நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படினாவே நாங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் இப்போ இல்லை வந்து ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்து நமக்கு பீரியட்ஸ் நமக்கு ஆகும்போது அந்த தொடர்ந்து நிறைய இம்பாலன்ஸ் ஹார்மோன் இம்பாலன்ஸ்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்காங்களான்னு பார்த்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் மருத்துவம் முள்ளுக்கு வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அத்திப்பழம் வந்து நிறைய வந்து கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப மழமும் நல்லா ப்ராப்பராக வந்து வெளி வெ நமக்கு வெளித்தள்ளும் நமக்கு பசித்தன்மையும் இருக்கும் நமக்கு உடலில் வந்து அந்த ஹீமோக்ளோபின் லெவலும் வந்து அதிகமாகும் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் காஞ்ச திராட்சை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் மாதுளை வந்து நிறைய கொடுக்கலாம் பெஸ்ட்டு வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது வந்து முருங்கைக்கீரை வந்து நீங்கள் கொடுக்கலாம் வாரத்திற்கு ஒரு இர ரெண்டு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரை கொடுத்தீங்க அப்படினாவே நல்லாவும் அயனும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் வந்து இருப்பாங்க அதனால் இங்கே பயப்படணுங்கிறது இல்லாமல் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்காக வந்து மாத்திரைகள்லாம் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த வயிற்றுப்புழுக்களை மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிவிட்டு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு வந்து போதுமானது தேங்க் யூம்மா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலோ என்னைக்குள்ளே இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்கள் பேருன்னு

இப்போ நார்மலாக பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் நார்மல் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டி வந்து இருக்கணும் மோர் ஆர்லஸ் ஒன் தேர்ட்டி ஒன் நைன்ட்டி அந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கலாம் இப்போ மாத்திரைகள் போடுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ள ப்ளட் ஷுகர் அந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாகும் இப்போ சடனாக வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது நம்ம இப்போ ஒரு மாத்திரைகள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ப்ரெஷர் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற டைமில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ ஈவினிங் டைமில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் செக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அதே டைமில் வந்து ஒரு ஒன் வீக் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அப்பவும் வந்து அந்த ப்ள பிளட் அந்த ப்ரெஷர் லெவல் வந்து நமக்கு நார்மலாக மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து அந்த மாத்திரைகள் வந்து விட ஆரம்பிக்கணும் இப்போ இந்த ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் உங்கள் ஏஜுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் ப்ராப்பராக இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து கொஞ்சம் ரெகுலராகவே வந்து செக் பண்ணிட்டு அதில் அது வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டி இல்லை ஒன் தேர்ட்டி எயிட்டி அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேப்லெட்ஸோட அளவுகளை வந்து குறைச்சிக்கலாம் இப்போ வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பாதியாக டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைக்கணும் இப்போ வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் வந்து மருதம்பட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது கூட வந்து நம்ம நார்மலாக உணவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சீரகம் இது ரெண்டும் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு இரு ரெண்டுமே ஈக்குவலாக மட்டும் எடுத்துக்கலாம் இது ஒரு ஐம்பது கிராம் மருதம்பட்டை எடுத்தீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் வந்து சீரகம் ரெண்டும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் இந்த மருதம்பட்டையும் சீரகமும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ளட்டில் உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை வந்து நமக்கு சீராக வந்து போகிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது கூட வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ளட் ப்ரெஷர் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பண்ணிவிட்டு அதற்கு மாதிரி வந்து மெடிசன்ஸ் வந்து நீங்கள் விடணும் உடனே சடனாக வந்து நீங்கள் விடக்கூடாது இப்போ மருத்துவம் வந்து விட்டிங்க அப்படின்னா திரும்ப ஷூட்டை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாத்திரைகள் வந்து நீங்கள் விடலாமல் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நான் சொன்ன டிப்பும் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட மருத்துவமனையிலும் இப்போ வந்து ப்ரெஷருக்கு வந்து தொடர்ந்து வந்து மாத்திரைகள் வந்து எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மூலிகைகள் மருந்துகள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷரை வந்து ஈஸியாக வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண டூ ஹண்ட்ரட் ஒன் சிக்ஸ்டி இருந்த பேஷண்ட்ஸ் கூட வந்து நம்ம நார்மல் கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் பாய் பண்ணுங்கிறதுல நம்மளுடைய ஆர்ஜே ஹிபல் ஹாஸ்பிட்டல் கூட நீங்கள் நேரில் போய் பார்க்கலாமா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் நினைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாமா ஹலோ ஹலோ குட் மார்னிங் நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க பேசலாம் அது டாக்டர் ஹலோ சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன என்னோடய நேம் சங்கீதா எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சங்கீதா

இப்போ நல்லா பசி எடுத்து சாப்பிடுறாங்களா இல்ல சாப்பிட மாட்டேங்க் பண்ணிட்டு இருக்கேன் சாப்பாடு சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் சரிங்க ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இருந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வந்து நார்மல் ஃபுட் எடுக்கிறது கொஞ்சம் தவிர்ப்பாங்க அதாவது இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங்கை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டா கொழு கொழுன்னு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ வந்து நார்மலாக அவங்களுக்கு ஏஜ்க்கு ஏற்ற மாதிரியான வெயிட் வந்து ப்ராப்பராக இருக்காங்களா அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து ஆல்ரெடி பூச்சிக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகள் குழந்தைகளுக்கு வந்து மருத்துவம் வந்து உள்ளுக்கு கொடுத்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றத்துக்கு நம்ம வந்து மருத்துவம் வந்து கொடுக்கணும் ஏன்னா குழந்தைகள் வந்து நம்ம அதிகமாக வந்து பால் பொருட்கள் வந்து நிறைய கொடுக்கறதுனாலையும் ஸ்வீட்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கறதுனாலையும் இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நமக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து இப்போ நீங்கள் பால் வந்து நீங்கள் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டு நார்மலாக நம்ம பசும் பால் அதுவுமே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு ஒன் வீக் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நார்மல் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க இப்போ குழந்தைக்கு வந்து ஒன் இயர்னால நம்ம வந்து உருளை உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சது வந்து கொடுக்கலாம் கேரட் வந்து வேக வச்சதை ஆப்பிள் வந்து அவிச்ச ஆப்பிள் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து கொடுங்க அதை மாதிரி நமக்கு கீரைகள் வந்து சூப் மாதிரி செஞ்சு வந்து குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி வந்து சூப் மாதிரி வந்து முருங்கைக்கீரை சூப்பு இந்த காய்கறி வேக வைச்ச அந்த சூப் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படினாவே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பாங்க வெயிட் கெய்னும் ஆக ஆரம்மிக்கும் அது மாதிரி வந்து நமக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பொட்டு கடலை பொரி கடலை சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து நாட்டு சக்கரை இந்த மாதிரி இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கஞ்சி மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி அது கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல ஹெல்தியாகவும் இருப்பாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கட் பண்ணுங்கள் மாதிரி ஒயிட் சுகர் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாலில் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அதையும் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னாவே ஒயிட்டில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து எலிமினேட் ஆகிடும் திரும்ப திரும்ப வந்து புழுக்கள் வந்து சேராமல் பார்த்துக்கலாமா இப்போ வந்து பாலே இப்படி வந்து கொடுக்காமல் இருக்கிறது ஒன் இயர் பேபிக்கு அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கணுங்கிறதுல மற்ற உணவு பொருட்கள் இருக்கக்கூடிய கீரைகள் இருக்கக்கூடிய அந்த கால்சியமே நமக்கு வந்து போதுமானது நீங்கள் ஒரு ஒன் வீக் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அதே மாதிரி காஞ்ச திராட்சை வந்து ஒரு ஐந்து திராட்சை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து நீங்கள் நல்லா அந்த தண்ணியோட பிசைஞ்சிட்டு அதை வந்து நீங்கள் உள்ளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலும் மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும் உடலில் இருக்கக்கூடிய அந்த புழுக்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் ஃபாலோ பண்ணலாம் பால் பொருட்களும் ஸ்வீட்ஸும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கம்மா

இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்கின்ல வந்து ரொம்ப ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இப்போ சொல்லிய சிஸ்பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரைனஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உடலில் இருக்கக்கூடிய பித்தமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்போ நமக்கு நமக்கு நீர்ச்சத்துள்ள உணவுகள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் அதே மாதிரி ஸ்கின்ல வந்து ஒரு ஆயில் கண்டென்ட் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ அலர்ஜியான உணவுப் பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இப்போ வந்து மீன் வந்து சாப்பிட வேண்டாம் கருவடை வந்து சாப்பிட வேண்டாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ எந்த மாதிரியான உணவுகள் வந்து பொழுது ஒவ்வொரு பேஷண்ட்ஸும் வந்து ஒரு ஒரு விதமான பொருட்கள் வந்து நமக்கு ஒவ்வொருமே அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்சல்ட்டிங்கில் வந்து சொரியாசிஸ் பேஷன் வந்து நம்ம பீட்ரூட் எடுத்தால் மட்டும் நமக்கு வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அரிப்புகள் வந்து அதிகமாகுது பேட்சஸ் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்து சொரியாசிஸ் பேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்து வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் பொதுவாக வந்து நம்ம கடல் சார்ந்த உணவுகள் வந்து சொல்கிறோம் வெஜிடபுள்ஸில் வந்து கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எடுக்கும் போது நமக்கு அந்த அலர்ஜிஸ் வந்து இன்னும் ரத்தத்தில் அதிகமாக சேர்ந்து நமக்கு பேட்சஸ் வந்து நம்ம நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஃபாலோ வந்த விஷயம் இருக்கிற காலகட்டத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு அரிப்புகள் ஏற்படுது பேச்சஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்க ரூல் அவுட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாவே நமக்கு பேச்சஸ் வந்து அதிகமாகாம திரும்ப திரும்ப நமக்கு பிளட்டில் வந்து அந்த ஒவ்வாமையான விஷயம் வந்து நமக்கு சேராமல் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் அதனால் வந்து நமக்கு அந்த ட்ரைனஸை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஆயில் பாத் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து எடுக்கலாம் அதுமாதிரி நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு த்ரீ டு த்ரீ அண்ட் ஆஃப் லிட்டர்ஸ் வாட்டர் வந்து இன்டேக் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கலாம் அதே மாதிரி நமக்கு மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேச்சஸ்லாம் அக்ரவேட் ஆகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து டெய்லி மார்னிங் வந்து பண்ணலாம் அதுமாரி விட்டமின் டி வந்து ரொம்ப லோவாக இருக்கும்

அவங்களுக்கு வந்து அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத ரூல் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால் எந்த உணவுகள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அலர்ஜியாக தெரியுது இப்போ அலர்ஜி அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு எந்த உணவு அலர்ஜி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு சில உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அரிப்புகளை விட நமக்கு பேச்சஸை விட நமக்கு அரிப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இல்லை வந்து ஒன்று ரெண்டு பேச்சஸ் வந்து அதிகமாகுது ஸ்கின்ல வந்து ஒரு தடிப்பு தன்மை இருக்குது சிவந்த தன்மை இருக்குது அப்படி இச்சிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா அன்னைக்கு என்ன உணவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்து அத ரூல்ட் பண்ணி அதை அவாய்ட் பண்ணீங்க அப்படினாவே உங்களுக்கு அது திரும்ப திரும்ப அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகாம வந்து பாத்துக்க முடியும் ஓகே அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாமா ஹலோ குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் சொல்லுங்கம்மா உங்க குழந்தைக்கு ரெண்டரை ரெண்டரை மாசம் ஆகுதுங்க மேம் தாய்ப்பால் சரியா குடிக்க மாட்டேங்குதுங்க ஓகே ஒன் வீக்கா ஓகே மேம் தாய்ப்பாலும் குறைஞ்சிருச்சுங்க அதான் ஓகே மோஷன் யூரின் ஃப்ரீயா இருக்கா ஆ ஃப்ரீயா தான் இருக்குங்க மேம் இல்ல உங்களுக்கு ஃப்ரீயா இருக்காமா போறாங்க சரி குழந்தையும் ஃப்ரீயா போறாங்களா மோஷன் போறாங்களா குழந்தை எல்லாமே மோஷன் போறது ஃப்ரீயா தான் இருக்காங்க மேம் நல்லா பாக்குற சிரிக்கிற எல்லாமே பண்றாங்க மேம்

அப்படியாகவே வந்து நம்ம உணவுப் பொருட்கள் இருக்கும்போது சுரக்கிறதுக்கான உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து பூண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு இருபது பல் வந்து பூண்டு எடுத்துகிட்டு நீங்கள் பாலில் வேக வச்சு ஒரு பீஞ்சு வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் ஆட் பண்ணி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இது எடுக்கும்பொழுது உங்களுக்கு அந்த பால் சுரக்கிற தன்மை வந்து அதிகமாகும் இது கூட நார்மலாக நமக்கு வந்து மல்லிகைப்பூ சொல்லுவோம் இல்லையா மல்லிகை அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அந்த மார்பக பகுதிகளில் வந்து நீங்கள் ரெண்டு சைடு வந்து வச்சுட்டு ஒரு டவல் மாதிரி வச்சு நீங்கள் வந்து கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து கட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பால் சுரப்புத்தன்மை வந்து அதிகமாகும் அதே மாதிரி நீங்கள் உணவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நான்வெஜ் எடுத்துப்பீங்க அப்படின்னா மட்டன் அதை வந்து நிறைய வந்து சேர்த்துக்கிட்டீங்க பூண்டு சேர்த்து நிறைய வந்து மட்டன் உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபீடிங் வந்து நல்லா வர ஆரம்பிக்கும் நீங்களே வந்து இப்போ குழந்தைங்க குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விடக்கூடாது டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கண்டிப்பாக இப்போ வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் மாறி மாறி வந்து கண்டிப்பாக ப்ரெஸ் பீடிங் பண்ணீங்க அப்படினாவே குழந்தைகள் வந்து இன்டேக் வந்து எடுத்துப்பாங்க நீங்கள் ப்ராப்பராக காய்கறிகள் கீரைகள் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே ப்ரெஸ் பீடிங் வந்து நல்லாவே அதிகமாகுமா இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட வந்து நீங்கள் பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆயுள் பாத் எடுக்கணும் உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து ப்ராப்பராக மலம் வந்து ப்ராப்பராக வெளியேறல மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் மலச்சிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பாதிப்பு வரும் அதனால் ரொம்ப மந்தமான உணவுப் பொருட்களை வந்து அதிகமாக சேர்த்துக்கிறீங்க கிழங்கு வகையில் சேர்த்துக்கிறீங்க டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லாமல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் குழந்தைகளுக்கு வந்து ப்ராப்பராக வந்து டைஜஷன் ஆகாமல் அந்த பசித்தன்மை வந்து ஏற்படாமல் இருக்கும் அதனால் இப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மதர் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் செரிமானம் ப்ராப்பராக இருக்கிற மாதிரியான ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் குழந்தைகளுக்கும் வந்து அது வந்து இருக்கும் அதனால் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி மலச்சிக்கல் இல்லாமல் டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி நல்லா பால் சுரக்கக்கூடிய நான்வெஜ்ஜான உணவுப் பொருட்களும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெஜ்லேயும் காய்கறிகள் கீரைகள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவும் உங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நல்லா வருமா நீங்கள் பாய் பண்ணுங்கிறது இல்லை இன்றைக்கி சொரியாசஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும் சொரியாசஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க அப்போ தான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவாக இருக்கும் டாக்டர் சொல்லக்கூடிய பதிலும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் ஹலோ

சரிங்க சார் ஒன்றும் பயப்பணுங்கிறது இப்போ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஸ்க்கு வந்து நமக்கு சிக்ஸ்டீன்லேருந்து ஒரு செவன்டீன் எயிட்டீன் வரலையும் நமக்கு வந்து இருக்கலாம் அதாவது ஃபோர்டீன் டு எயிட்டீனுக்குள்ளே வரலையும் நமக்கு இருக்கலாம் கேர்ள்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு நம்ம வந்து ஃபோர்டீன் வரலையே இருக்கணும் டுவெல் டு ஃபோர்டீனாவது நமக்கு வந்து மினிமம் இருக்கணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நமக்கு ப்ளட் டொனேஷன் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக கொஞ்சம் பண்ணிங்க த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை சார்

இப்போ நமக்கு ஆல்ரெடி இப்போ நான் சொல்கிறது தான் இப்போ வந்து ஏதாவது பூச்சிகள் வந்து நமக்கு கடிக்கும்போது இல்லை வந்து செடிகள் பக்கத்தில் வந்து போகும்பொழுதோ அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த அந்த சுனை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நமக்கு படும்பொழுதோ இல்லை வேறு ஏதாவது வண்டுக்கடிகள் வந்து நமக்கு படும்போதோ நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உணவுப் பொருட்கள் வந்து நம்ம அலர்ஜியான உணவுப் பொருட்கள் எடுத்தாலும் நமக்கு பிளட்டில் வந்து அலர்ஜி சேர்ந்து நமக்கு ஸ்கின் வழியாக நீங்கள் சொல்கிற மாதிரி தடிப்புகள் வந்து ஏற்படும் அரிப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு டூ டேஸ் வந்து நமக்கு அரிப்புகள் தடிப்புகள் எல்லாம் இருக்கும் திரும்ப உடனே வந்து நமக்கு அரிப்பு தடிப்புகள் அந்த நம்ம எப்படி ஸ்க்ராச் பண்றோமோ அதே சைஸ்ல வந்து நமக்கு தடிப்பு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு இப்போ எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்தா அப்படின்னா நமக்கு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறத நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும் இப்போ வந்து அந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நமக்கு அலர்ஜியான உணவுப் பொருட்கள் திரும்ப எடுக்காமே நம்ம வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வீட்லேயே வந்து நீங்கள் அருகம்புல் ஆல்ரெடி ஒரு காலர் கூட சொல்லியிருந்தோம் அருகம்புல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடியில் வந்து அருகம்புல் வேப்பிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்பிலை கொழுந்து வந்து ஒரு பத்து அந்த இலைகள் வந்து நீங்கள் போட்டுட்டு ரெண்டு மிளகு ஒரு வெற்றிலை எந்த வெற்றிலையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வெற்றிலை போட்டுட்டு அந்த காம்போடு வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து காய்ச்சிட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி மார்னிங் மட்டும் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் இது கூட அந்த அரிப்புகள் தடிப்புகள் இதெல்லாம் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டையை வாங்கிக்கோங்க அது கூட வந்து அதிவிடையும் இது ரெண்டும் மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதை வந்து டெய்லி நைட் மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையுமே வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ கிராம் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த அரிப்புகள் தடிப்புகள் வந்து இல்லாமல் இருக்கும் இது கூட வந்து ப்ராப்பராக முறையாக வந்து நமக்கு ப்ளட் பியூரிஃபை ஆகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஆகும் நம்மளுடைய ரத்த சுத்திகரிப்புக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் அதோடய லைஃப் ஸ்பேன் அந்த ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேனு அதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம எடுத்து அந்த அலர்ஜிஸை வந்து முழுவதுமாக வெளியேற்றணும் அப்படின்னா தான் நீ உங்களுக்கு தொடர்ந்து இல்லாமல் இப்போ நைன் மந்த்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ஒவ்வாமையான விஷயம் திரும்ப ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அந்த அலர்ஜிஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இப்போ நான் சொன்ன டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட மருத்துவமனையில் கூட நீங்கள் நம்மளோட ஆர்ஜி ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் போகிறதே அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி அந்த பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அது நார்மலுக்கு வந்துடும் திரும்ப ரிப்பீட்டடாக வந்து இந்த ஏரியா ஒவ்வாமையான விஷயம் வந்து நமக்கு ஏற்படாமல் வந்து பார்த்துக்கலாமா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா நெக்ஸ்ட் காலர் இன்னும் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ

மேடம் எனக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் புழுவெல்லாம் நிறைய இருக்கு மேடம் அது வயசுல இருந்து நெடுக ஸ்ப்ரெட் ஆகுது நிறைய இடத்துல ஓகே அது வந்து வெளியில வர்றதுக்கு வந்து கொஞ்ச நாள் வேப்பில நானும் அந்த கஷ்டம் மாதிரி வச்சு குடிச்சேன் பரவாயில்லாம இருந்தது சரிங்கம்மா வேற அந்த கழிவுகளுக்கு நீங்க அடிக்கடி சொல்றீங்க இப்ப கூட சொன்னீங்க கழிவுகள் இது பண்ணணும் ஒரு லேடிக்கு கூட குழந்தை ஒரு பொண்ணுக்கு கூட சொன்னீங்க அது என்ன இது பண்ணினா வயிற்றால போய் நம்ம உடலுடைய கழிவுகள் பண்ணா அதுக்கு உண்டான இது வந்து பொடியா இல்ல சோழமா என்ன வாங்கணும்னு மட்டும் சொல்லல அதுதான் நான் கேட்கணும் சரிங்கம்மா ஓகேமா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றணும் அதாவது டாக்ஸின்ஸை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்ம பேதிக்கு வந்து மருந்து எடுத்துக்கலாம் வாந்திக்கு வந்து மருந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வியர்வை பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம பேதிக்கு எடுக்கிறது நம்ம வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த விதமான நோய்களும் நமக்கு ஏற்படாமல் செரிமான தொந்தரவுகள் அது மாதிரி வந்து மலச்சிக்கல் தொந்தரவுகள் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அதை தொடர்ந்து மலச்சிக்கல்னால் ஏற்பட கூடிய நம்மளுடைய கை கால் வலிகள் ஜாயிண்ட் பெயிண்ட்ஸ் இந்த மாதிரி எந்த விதமான நோய்களும் இல்லாமல் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து வேப்பிலை கொழுந்து வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இருக்க நீங்கள் அது கூட வந்து வாய்விடங்கம் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாய்விடங்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அதை வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் இது கூட வந்து இப்போ பேதிக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு நாளைக்கு நல்லா பேதி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து எலிமிட் ஆகிறதுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கணை வந்து அதாவது ஆமணிக்கெண்ணை சொல்லுவோம் இல்லையா விளக்கணை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் உள்ளுக்கு எடுத்துக்கக்கூடிய விளக்கணையும் தனியாக கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒரு ஐம்பது எம்எல் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டே வந்து நீங்கள் வந்து குடிச்சிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்துலேருந்து ஆறு முறை வந்து உங்களுக்கு மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும் அந்த விலக்கெனையும் ஹாட் வாட்டரும் நீங்கள் எடுக்கும்போது அப்போ வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு முறை ஏழு முறை போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக லைட் ஃபுட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே அந்த வேதிக்கான இது வந்து ஸ்டாப் ஆகிடும் எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து மோர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் லைட்டாக வந்து இட்லியில் வந்து பால் தொட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் லைட் ஃபுட்ஸ் மட்டும் அன்றைக்கி எடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இல்லை வந்து மோர் சாதம் அந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னாவே அந்த பேதி அந்த டைம் வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு பேதியியாகாமல் பார்த்துக்கலாம் இந்த வாய்விடங்க சூரணம் வந்து அந்த பேதிக்கு எடுக்கிறதுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் மூன்று நாள் வந்து வாய்விடங்க சுர்ணம் நைட் நைட் மட்டும் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குடல் இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து வெளியேறும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேதி கெடுத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வாஷ் அவுட் ஆகி உள்ளடல் இருக்கக்கூடிய அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிரும்மா இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேதிக்கு மருந்து எடுத்ததுக்கு அப்புறமா நிலாவரை வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது மட்டும் வந்து வீக்லி ட்வைஸோ இல்லை த்ரைஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் நைட் மட்டும் ஹாட் வாட்டரில் அந்த நிலா வரை சூரணை மட்டும் நீங்கள் உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடலில் இருக்க கூடிய அந்த கழிவுகள் தேக்கம்லாம் வந்து இல்லாமல் டெய்லி அன்றாடம் வந்து மோஷன் நல்லா வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு உங்களுக்கு இந்த நிலவாரை வந்து ஹெல்ப் பண்ணும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நம்மளும் வந்து ஒரு பொடி கொடுக்குறோம் அதை நீங்கள் டெய்லி நைட் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு மோஷனும் நல்லா வந்து ஃப்ரீயாக போகும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து நமக்கு தேங்கி இருக்கக்கூடிய ஜாயின்டில் தேங்கி இருக்கக்கூடிய வாதத்தையும் அந்த பொடி வந்து நமக்கு எலிமேட் பண்ணும் நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாமா தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் மேடம் நாங்கள் தருமபுரிலிருந்து ஆதிகா பேசுறேங்க மேடம் ஓகேமா இது யாருக்கான கேள்வி எங்களுக்காக ஒரு கேள்வி தான் மேடம் உங்க வயசுமா முப்பது வயசு ஆகுது மேடம் ஓகே டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்கம்மா எங்களுக்கு சளி பிரச்சனை இருக்குது மேடம் ரொம்ப நாளாக ஒரு நாலஞ்சு வருஷமா சளி பிரச்சனை இருக்கு சரிங்கம்மா

ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உடலில் இருக்கக்கூடிய அந்த கோழை மியூக்கஸை வந்து முழுமையாக வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவம் எடுத்தீங்க அப்படின்னாவே தொடர்ந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ எனக்கு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கோழையை வந்து வெளியேற்றாமல் அந்த அடைப்பு வந்து குறையிறதுக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து நமக்கு வெளியேறாமல் இருக்கிறதுக்கு அந்த சிம்டம்ஸை மட்டும் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த மியூக்கஸ் வந்து உள்ளேயே நமக்கு கட்டி தேங்கி இருக்கும் திரும்ப திரும்ப நமக்கு ஏதாவது டஸ்ட் அலர்ஜி படுதோ இல்லை வந்து நமக்கு குளிர்ந்த காற்றில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு திரும்ப அந்த சிம்டம்ஸ்லாம் நமக்கு வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோடை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஆடாதோடை இலை வந்து ஒரு ஐந்து இலை வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது தமிழ் ஆனதும் அதை வந்து டெய்லி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஆடாதோடைய இலை கஷாயம் வந்து எடுத்தீங்க அப்படினாவே நமக்கு நுரையில் இருக்கக்கூடிய அந்த கோழை முழுவதும் வந்து அதை வந்து வெளியேற்றும் அதே மாதிரி வந்து கற்பூர கற்பூரவள்ளி துளசி இந்த மாதிரி இலைகள்லாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நமக்கு நார்மலாக ஒரு ரெண்டு 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 கற்பூரவள்ளி ரெண்டு துளசி இலைகள் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வந்து சவைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ராக் மட்டும் உள்ளே வந்து எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து நீங்கள் துப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழை வந்து உங்களுக்கு வெளியாக ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அந்த மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு இப்போ நான் சொன்ன அந்த துளசி இலைகள் அதே மாதிரி வந்து கற்புரவள்ளி இலைகள் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஒரு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா வேது பிடிக்கிறது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள் எல்லாமே வந்து கிளியர் உங்களுக்கு அந்த இருமல் மூலியமா உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கோழை முழுவதும் வந்து வெளியே ஆரம்பிக்கும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு திப்பிலி மிளகு சிற்றரத்தை இது நாலு மட்டும் வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிட்டு நீங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து தேன்ல மிக்ஸ் பண்ணி நீங்க உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த சளி தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் வெளியில வந்து மோஷன் வழியாகவும் வந்து கோழை வந்து வெளியேறும் வாய் வழியாகவும் இருமி உங்களுக்கு வந்து வெளியில வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நம்ம வெளியில் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா தான் திரும்ப திரும்ப தொந்தரவுகள் வந்து ஏற்படாம இருக்குமா இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது கூட நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்குலாம் நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவமும் நம்ம கொடுக்கறதுனால தான் ஆஸ்துமா தொந்தரவுகள் பஃப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி சைனஸ் தொந்தரவுகள் இருக்கக்கூடிய அந்த நேசல் பாலிப்பு மூக்கில் இருக்கக்கூடிய சதை வளர்ச்சி இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கும் வந்து அந்த நசியம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனையும் வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்குறோம் நீங்கள் கூட போய் பார்க்கலாமா தேங்க் யூமா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன் ஆர்ஃபுல்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் வச்சுக்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் கெட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்குமே ஒரு டாக்டரு உங்களை சந்திக்கிறேன் அடுத்தது கட்டுக்கட்டலை ஃபாப் மியூ ஆல்